இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்த அவரது இல்லத்தில் மனமகிழ்வோடு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எம்மோடு சேர்ந்து இறை பிரசன்னம் ஒன்று கூடியிருக்கும் இறை மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இளமை என்பது ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த உன்னத பரிசு. இளமை என்பது இனிதான பருவம். தாம் நினைப்பதை நிறைவேற்றுவதும் சாதிக்க துடிப்பதும் வயதும் கனவுகளை காண்பதும் இந்த இளமையான பருவத்தில் மட்டுமே முடியும். இன்றைய இளையோராகிய நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எமது கிறிஸ்தவ வாழ்வின் அழைப்பினை உணர்ந்து வருகிறோமா? நீதி நேர்மையுடன் வாழ்விற்காக உழைக்க அழைப்பு விடப்பட்டிருந்தும் அதை உதறி தள்ளிவிட்டு இறைவனை மறந்து தொலைந்து நிம்மதியின்றி வாழ்வால் எம்மையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய குறுத்தோலைகள் நாளைய காவோலைகளே. ஆகவே நாம் இன்றைய பொன்னான நன்னாளில் உறுதி கொள்வோம். இறைவனுக்கு பயந்து பெற்றோருக்கு பணிந்து சமூகத்தின் நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்து விசுவாச வாழ்விற்கு தடையாக வரும் தூய ஆவியின் சவால்களை வெற்றி கொள்ள தேவையான துணையும் அன்னை மரியாவின் பரந்து பேசுதலும் எம் புனிதரின் பாதுகாவலும் எம்மோடும் இறுதி வரை கூட வரம் வேண்டி கல்வாரி பலியினில் பக்தியுடன் இணைவோம். வருக 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 வாழ்வை தேடுவோரே, வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ இந்த பலியின் தலை மகன் இயேசுவையே நாம் படித்திரையாக்கி பயணம் செய்வோம்.
எட்டு முறை ஒளிந்தார். இந்த உலகமே ஒரு அந்தியமா, இதை உணர்ந்தே பலிகளில் ஒன்றிணைவோ. பலிக பலிக நீர் எனக்கு செய்த யாவற்றையும் உண்மையாக தீர்ப்போடு செய்கின்றீர். ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம் கட்டளைகளை பணிந்தோம் இல்லை. ஆனால் உம் பெயரை மாற்றிப்படுத்தும் உமது இறக்க பெயருக்கு ஏற்ப எங்களை நடத்தும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த வாரம் முழுவதும் இளையோர் தினமாக வாரமாக கொண்டாடி இன்றைய நாள் இறுதி நாளை கொண்டாடும் பொழுது இளையோருடைய பங்கு, இந்த பங்குக்கு என்ன என்பதையும், இளையோருடாக இறைவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதையும் இன்றைய நாள் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இளையோருக்கு இறைவன் கூறுகின்ற பதில், அஞ்ச வேண்டாம், இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற வார்த்தைகளை இன்றைய நாளிலே நமக்கு தருகின்றார். இன்றைய நாளின் நற்செய்தியின் சிந்தனையாக, நாம் ஏழைகளுக்கு உகந்த வாழ்வு வாழுகின்றோமா, ஏழைகளுடன் உடன் இருக்கின்றோமா என்ற ஒரு சிந்தனையும் இன்றைய நாள் நமக்கு தருகின்றது. என்னுடைய சபையின் புனித ஸ்தாபகர் சொல்லுவார், ஏழைகளே நமது தலைவர்கள் என்று. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்வில் ஏழைகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் முகத்திலே சிரிப்பை காணும் பொழுது அதிலே இறைவனை கண்டுகொள்ள இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இளையோருக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அவருடைய வாழ்வில் இறைவனை தேட வேண்டும் என்று, இறைவனுடைய வழியிலே அவர்கள் செல்ல வேண்டும், வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் அணி மனம் வருந்துவோம். Yeah.
ஆள் பழுவிடும் விண்பணியிலும் நான் விண்மையாவே வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாரா. Thank you.
இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீரெல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றேன். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடும் தொய்யாவியாரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-3 தொடக்கம் 7 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது, சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையுற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு! தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தத்தலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு! அவர்கள் வீணையொளி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்ப களிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமோத்தேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பியோடு, நீதி, இறைபற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியோ பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைத்து வா. உரிய காலத்தில் பேரின்பக் கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசுக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமில்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராக இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய துயிலச் செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 16:19-31. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் ஒருவர் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாக இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டின் வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் விதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தனது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில்
இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலங்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசரர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகின்றார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்துக்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம் மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு சவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்களை மோசைக்கும் இறைவாக்கினர் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடையே போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய நாளின் முக்கியத்துவம் இளைஞர்கள், இன்றைய நாளின் மட்டுமல்ல இனி வரும் காலத்தின் முக்கியத்துவமும் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே இளைஞர்களுக்கு ஒரு தினமாக கொண்டாடும் பொழுது இந்த வார இறுதியில் அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் பொழுது இறைவன் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தை மத்தேயு 28:20, அஞ்ச வேண்டாம், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இன்றைய நாளின் பதிலுரை பாடல் இளைஞர்களுடைய வாழ்க்கையை மிக அழகாக சொல்லுகின்றது. இறைவனை தேடும் பொழுது இறைவன் அவர்களை மயக்கி விடுகின்றார். இளைஞர்களுடைய வாழ்விலே கவலை எப்பொழுதும் இருக்கும், பயம் இருக்கும், சுமை இருக்கும். இவ்வாறு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை உணரும் பொழுது இறை ஆசீர் இறைவனோடு அவர்களுக்குள்ளே செல்கின்றது என்பதை இன்றைய நாள் நமக்கு விளக்குகின்றது. ஒரு முறை ஒரு சிறுவன் அவனுடைய தாயிடம் சென்று கேட்கின்றான், அம்மா, இந்த உலகுக்கு மனிதர்கள் எப்படி வந்தார்கள் என்று கேட்கின்றான். இவ்வாறு அவன் கேட்ட பொழுது அந்த தாயானவள் அறிவியலிலே கொஞ்சம் ஆர்வம் கொண்டவள், எவல்யூஷன் தியரி என்று சொல்லப்படுகின்றதை மிக தெளிவாக அறிந்தவர். அந்த தாய் சொல்லுகின்றார், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லுகின்றார். இவன் உடனே சென்று அவனுடைய தந்தையிடம் கேட்கின்றார், அப்பா, மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்கின்றார். அதற்கு அவனுடைய தந்தை சொல்கின்றார், நீ திருவுருவத்தை எடுத்து வாசி, அதிலே மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றது. அதாவது கடவுள், மனிதன் கடவுளிடமிருந்து வந்தான், கடவுள்தான் மனிதர்களை படைத்தார் என்று கூறுகின்றார். இதை கேட்ட இந்த சிறுவன் சந்தேகத்திலே, நான் அம்மாவிடம் கேட்ட பொழுது அம்மா, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்கின்றார். நீங்கள் மனிதன் கடவுள் படைத்தார் என்று சொல்கின்றீர்கள், இதில் எது உண்மை என்று கேட்கின்றான். அப்பொழுது அந்த தந்தை சொன்னாராம், உன்னுடைய அம்மா வந்து அவங்க பரம்பரையை சொன்னாங்க, நான் என்னுடைய பரம்பரையை சொன்னேன்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் இது ஒரு வேடிக்கையான கதையாக இருக்கலாம், ஆனால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன புகுத்துகின்றார்கள், எதை ஊட்டுகின்றார்கள் என்பதுதான்
அவருடைய இளங்காலத்திலே அது வெளிப்படுகின்றது. சிறு வயதிலிருந்து அவர்கள் எதை தாங்கி செல்கின்றார்கள், எதை கேட்கின்றார்கள், அதுவாகவே அவர்கள் மாறுகின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்னதாக தொலைக்காட்சியிலே வந்த ஒரு உண்மை செய்தித்தாள்களிலும் வந்தது. இந்தியாவிலே ஒரு 3.5 வயது நிறைவு பெறுகின்ற ஒரு குழந்தை 1330 திருக்குறளையும் மிக சரளமாக பார்க்காமல் அது சொல்லுகின்றது. அந்த குழந்தைக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் 1330 குறளையும் சரளமாக சொல்லுகின்றது. அது எப்படி நடந்தது என்று அந்த தாயிடம் கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னாலாம், இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதிலிருந்து நான் திருக்குறளை எடுத்து வாசித்துக் கொண்டிருப்பேன், அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பேன், குழந்தை பிறந்த பிற்பாடும் நான் அதை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன், அது பேச தொடங்கிய பொழுது அது திருக்குறளை ஒப்பிக்கின்றது என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, இது போலவே கேரளாவிலும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். இவ்வாறு அந்த பிறந்த குழந்தை அது சிறு வயதிலே வாசிக்க தெரியாத பொழுதும் கூட இறை வார்த்தையை அது சொல்லிக் கொண்டிருந்தது. நம்முடைய குடும்பங்களை நாம் சந்திப்போம், நம்முடைய பிள்ளைகளை நாம் சந்திப்போம், இன்றைய நாளின் இளைஞர்களுடைய வாழ்வை நாம் சந்திப்போம். இளைஞர்களை நாம் குறை கூறுகின்றோம் என்றால் அது நம்மிலிருந்து வந்த ஒன்றாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்வின் ஒரு பலனாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்வின் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்றைய நாள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு சிந்தனையை தருகின்றது. அதே போல இன்றைய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை முன்வைக்கின்றது. அவர்கள் எவ்வாறு எதிர்காலத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை திருமூவியத்தை நாம் எடுத்து புரட்டி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பிள்ளைகளும் மோசையாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அல்லது அன்னை மரியாளாக இருக்கட்டும், இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரால் மிக பக்குவமாக வளர்க்கப்பட்டவர்கள். சிறு வயதிலிருந்து இறை வார்த்தையை அவர்களுக்கு அவர்கள் புகுத்தி வளர்த்தார்கள். அவருடைய இளங்காலத்தையும் நம்மால் திருவூலியத்தில் கண்டுகொள்ள முடியும். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை, மற்றவருக்கு எந்த ஒரு எடுத்துக்காட்டை அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நான் செமினரியிலே இருக்கும் பொழுது, குருமடத்திலே இருக்கும் பொழுது ஏதாவது தவறுகள் நாங்கள் செய்துவிட்டால் எங்களுடைய ரெக்டர் சொல்லுவார், உங்களுக்கு ஒரு கம்பெனி, ஒரு குழு கிடைத்து விட்டால் நீங்கள் நரகத்துக்கு செல்லக்கூட தயங்க மாட்டீர்கள் என்று சொல்லுவார். அதாவது கூட இன்னொருத்தர் இருந்தால் என்ன தப்பும் நாங்கள் செய்வோன்ற மாதிரி. சில நேரங்களில் இளைஞர்களுடைய வாழ்வு இதுவாக போய்விடுகின்றது. கூட இருக்கின்றவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் வளர்ப்பில் மட்டுமல்ல, மாறாக நான் தேடுகின்ற நபர், நண்பர் எவ்வாறு இருக்கின்றார், என்னுடைய வாழ்வை நான் தீர்மானிக்கின்றேன். திருவிழத்திலே நாம் எடுத்து வாசிக்க முடியும், என்னுடைய மகன் சொல்லும் அளவுக்கு அறிவு இருக்கின்றது, அவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு பார்வை பெற்ற குருடனின் தாய் சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு இளைஞனுக்கும் இறைவன் அந்த ஒரு தன்மையை, அறிவை கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்வில் நாம் உண்மையில் இந்த மோசையைப் போல, தாவீதைப் போல, சாமுவேலைப் போல, அன்னை மரியாளைப் போல நம்முடைய வாழ்வு இறை வார்த்தையில் ஊன்றியதாக இருக்கின்றதா, இறை வார்த்தையை தேடியதாக இருக்கின்றதா என்பதை இன்றைய நாள் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. திருவுள்ளியம் ஒரு பழங்கால புத்தகமாக இருக்கலாம், ஏன் இன்றைய நாட்களிலே நாம் எடுத்து பார்க்கும் பொழுதும் கூட அந்த திருவுள்ளியத்தை வாசித்த ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்வையும் நாம் எடுத்து பார்க்க முடியும். குழந்தை திரைசாலுடைய வாழ்வை பார்த்தால் வெறும் 26 வயதிலே ஒரு புனிதர் ஒரு நிலைக்கு வந்த ஒரு பெண்மணி. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும், ஏன் தன்னுடைய அறையை அவர் சுத்தம் செய்யும் பொழுதும் கூட
ஒரு பாவியுடைய மனம் திரும்ப வேண்டும், அந்த பாவத்திலிருந்து அவன் தூய்மை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் அவர் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து செய்து கொண்டிருந்தார். புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட மரிய குரட்டியாக இருக்கலாம், மேக்சிமிலியன் கோல்பியாக இருக்கலாம். மேக்சிமிலியன் கோல்பியுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மற்றவருக்காக தன்னுடைய வாழ்வை முன்வைக்கின்றார், தன்னையும் அவர் இழக்க துணிகின்றார். இந்த ஒவ்வொரு புனிதர்களும் தங்களுடைய இளங்கால வயதிலே இந்த ஒரு சாதனையை, இந்த ஒரு துன்பத்தை, சுமையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் இறைவன் கேட்பது இதுவாக இருக்கின்றது, கடவுளை நாம் உண்மையிலே விசுவாசிக்கின்றோமா, கடவுளை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்கின்றோமா, கடவுளுடைய வழியை நாம் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாள் நமக்கு முன்வைக்கின்றது. என்னுடைய சபையின் நிறுவனர் புனித வின்சென்ட் தே பவுல், ஒவ்வொருடைய வாழ்விலும் விசுவாச குறைவு இருக்கு, ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே தளர்ந்தவர்களாக இருக்கின்றோம். அதுவும் இளமை காலத்திலே பல நேரங்களில் நாம் கடவுள் இருக்கின்றாரா என்ற ஒரு சிந்தனையில் கூட நாம் எழுங்கலாம். பெற்றோருடைய செயல்பாடுகளை பார்க்கலாம், அல்லது உலகத்திலே இந்த நாட்டிலே அல்லது குடும்பங்களிலே நடக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து கடவுள் இருக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு எழலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வின்சென்ட் தே பவுலுக்கு விசுவாச குறைவு ஏற்பட்ட பொழுது விசுவாச பிரமாணத்தை ஒரு அட்டையிலே எழுதி அதை தன்னுடைய கழுத்திலே கயிறிலே கட்டி தொங்க விட்டு சென்று கொண்டிருந்தார். எனக்கு விசுவாச குறைவு ஏற்பட்டாலும் கூட கடவுள் என்னை விட்டுவிடக் கூடாது, கடவுள் என்னுடைய நெஞ்சத்திலே இருக்க வேண்டும் என்று விசுவாச பிரமாணத்தை அவர் ஒரு அட்டையிலே எழுதி அவருடைய கழுத்திலே தொங்க விட்டு சென்றாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, என்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாச குறைவு ஏற்படும் பொழுது நாம் உண்மையிலே இந்த ஆலயத்தை தேடுகின்றோமா, அல்லது விசுவாச குறைவு ஏற்படும் பொழுது கடவுளை வெறுக்கின்றோமா என்ற சிந்தனையும் இளைஞர்களுக்கு இன்றைய நாளிலே இயேசு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். பல நேரங்களில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு, சுமைகள் இல்லாத வாழ்வு, சிலுவை இல்லாத வாழ்வு நீங்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு மதத்தையும் நீங்கள் தேடி சென்றீர்களானால் கிறிஸ்தவ மதம் அதற்குரிய மதம் அல்ல என்பதை இயேசு விளக்குகின்றார். சிலுவை இல்லாத மதம் அல்ல, சுமை இல்லாத மரம் அல்ல, துன்பங்கள் இல்லாத மதம் அல்ல கிறிஸ்தவ மதம். அதை தாங்கி நாம் வாழும் பொழுதுதான், இந்த சிலுவையூடாகத்தான் உண்மையிலே நாம் மாட்சியை பெற முடியும், அந்த மாட்சியின் பலனை பெற முடியும் என்பதை இயேசு நமக்கு எடுத்து கூறுகின்றார். இயேசுடைய வயது கூட இளம் வயதிலே அந்த துன்பத்தை முழுமையாக ஏற்றவராக இருக்கின்றார். நாம் மத்தைய நற்செய்தியிலே எடுத்து புரட்டி பார்க்கும் பொழுது பலவிதமான சோதனைகளை அவருடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்ள முடியும். மத்தையு 4:11 நாம் வாசிக்கும் பொழுது உடல் சார்ந்த சோதனைகளை நாம் கண்டுகொள்ள முடியும், புகழ் சார்ந்த சோதனையை கண்டுகொள்ள முடியும், பதவி சார்ந்த சோதனையை கண்டுகொள்ள முடியும். இவ்வாறு வருகின்ற சோதனையை இறைவன் இயேசு எவ்வாறு முறியடிக்கின்றார், எவ்வாறு அதை தாண்டி வருகின்றார் என்பதை சிந்திக்க இன்றைய நாள் அழைப்பு எடுக்கின்றது. உண்மையிலே நான் என்னுடைய விசுவாச தளர்வு ஏற்படும் பொழுது, சுமைகளை நான் கண்டுகொள்ளும் பொழுது, காயங்களை நான் பார்க்கும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேனா, அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இறைவன் அதற்குரிய ஒரு அடையாளத்தை, அதற்குரிய ஒரு விடுதலையை நமக்கு காட்டுகின்றார். ரீதா அம்மா என்ற புனிதருடைய வாழ்வை நாம் எடுத்து வாசித்தோமானால் துன்பத்தை முழுமையாக ஏற்றவராக இருக்கின்றார். அவருடைய திருமண வாழ்வு ஒரு நல்ல வாழ்வாக இல்லை, கணவனுடைய ஒரு தொல்லையால் ஒவ்வொரு நாளும் அவர் காயப்பட்டவராக இருந்தார். 2 பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களும் கூட பாவத்தில் விழக்கூடாது, மாறாக இறந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்த ஒரு புனிதை. அந்த திருமண வாழ்வு அவருடைய கணவரும் 2 பிள்ளைகளும் இறந்த பிற்பாடு ஒரு கன்னியாஸ்திரியாக மாறுகின்றார், ஒரு அருட்சகோதரியாக மாறுகின்றார். இவ்வாறு அருட்சகோதரியாக மாறிய பொழுதும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய சிலுவையின் முன்னாக அவர் முழங்கால் பட்டு முழங்காலிலே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் கேட்கின்ற ஒவ்வொரு ஒரே ஒரு வரி, ஆண்டவரே நீ தாங்குகின்ற அந்த முள்முடியை கொஞ்ச நேரமாவது எனக்கு தாங்க தருவீரா என்று கேட்டாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் அன்றாடம் வருகின்ற
துன்பங்களை நாம் ஏற்க தயாராக இருக்கின்றோமா? இந்த ரீதாமாவுடைய வாழ்வை போல துன்பத்தை தேடிச் செல்கின்றார். ஏசிப்பட்ட துன்பத்தில் தானும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவளாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு அதை போல இருக்கின்றதா? துன்பத்தை தாங்கும் ஒரு மனப்பாங்கு நமக்கு இருக்கின்றதா என்பதை இந்த நாள் நமக்கு சிந்திக்க அழைப்பு உண்டது. விவேகானந்தாவை நமக்கு அறிவோம். அவர் ஒரு முறை கன்னியாகுமரியிலே இருந்து அங்கே தொலைவில் கடலுக்கு நடுவில் இருந்து ஒரு பாறையை பார்த்து கொண்டிருந்தாராம். அவ்வாறு அந்த பாறையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தான் எப்படியாவது அந்த பாறைக்கு செல்ல வேண்டும், அந்த பாறையை தொட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் இருந்தார். எதையாவது தன்னுடைய வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்று அந்த கடலிலே அவர் குதித்து அந்த பாறையை அவர் சென்றடைகின்றார். அங்கே சென்று அந்த பாறையிலே அமர்ந்து அவர் தியானித்தவருடைய வாழ்வு மாறுகின்றது. இன்று அந்த பாறை விவேகானந்தர் பாறை என்று அழைக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு இளைஞனுக்கும் யுவதிகளுக்கும் இது ஒரு பாடமாக அமைகின்றது. நம்முடைய வாழ்விலும் நாம் எதை தேடுகின்றோம்? உண்மையிலே நான் விசுவாசித்து அதை தேடும் பொழுது அதை கண்டுகொள்கின்றேன் என்ற ஒரு உண்மைதான் இந்த விவேகானந்தருடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்ள முடியும். எதை நான் உண்மையிலே நம்பி தேடுகின்றேனோ என்னுடைய தேடல் அது நிறைவு பெறும், கிடைக்கும் என்ற ஒரு உண்மையான செய்தியை இன்றைய நாள் இளைஞர்களுக்கு இறைவன் தருகின்றார். மத்தேயு 4:19 நாம் பார்க்கும் பொழுது ஆண்ட்ரூவுடைய வாழ்வை பார்க்கலாம். அதே போல மத்தேயு 14 பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்வை நாம் பார்க்கலாம். துன்பங்களை கண்ட பொழுதும் கூட அவர்கள் இறைவனை பற்றி பிடிக்க வேண்டும் என்று இயேசுவோடு உடனே இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நாம் பல கவலைகளை துன்பங்களை நாம் கடக்க நேரிடும். ஆனால் ஒரு விவசாயி போல நாம் காத்திருக்கும் பொழுது அதற்கு உகந்த ஒரு அறுவடையை நாம் நிச்சயம் பெறுவோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு முன்வைக்கின்றது. லூயிஸ் எவலி என்ற ஒருவர் போலியோ நோயினால் அவருடைய கைகளையும் கால்களையும் இழக்கின்றார். மருத்துவர் அவரை பார்த்து சொல்கின்றார், இனி இவரால் ஒன்றும் செய்ய இயலாது, இனி இவருடைய வாழ்வு முடிந்து விட்டது, இனி அவரால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்ன பொழுது தன்னுடைய தன்னம்பிக்கையால் அவர் ஒலிம்பிக் பதக்கம் பெறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, மருத்துவர் சொன்ன அந்த கூற்றை கூட பொய்யாக்க வல்லது தன்னம்பிக்கையாக இருக்கின்றது. உண்மையிலே தன்னம்பிக்கையும் இறைவன் பால் நம்பிக்கையும் இருக்கும் பொழுது இளைஞர்கள் யுவதிகள் உண்மையில் அவர்களுடைய வாழ்வின் தேடல்களை கண்டுகொள்ள முடியும் என்ற ஒரு உண்மை இன்றைய நாளிலே வெளிப்படுகின்றது. தியான பாடல் சொல்வது போல இறைவன் என்றும் உம்மோடு இருக்கின்றார். கவலை வேண்டாம், சுமைகள் வேண்டாம், சுமைகளை முழுமையாக ஏற்கும் பொழுது சுமையில் தளர்ந்து போக வேண்டாம். இறைவன் உண்மையில் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பால் மயக்கி எடுத்துக் கொள்வார். அவரை தேடும் பொழுது துன்பங்கள் வந்த போதும் கூட வெற்றியை உண்மையில் தருவார் என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த ஒரு சிந்தனையிலே இன்றைய திருப்பலையில் சிறப்பாக இளைஞர்களுக்காகவும் யுவதிகளுக்காகவும் நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Oh,
அதிகார வாழ்வில் விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொதுமன்ற ஆட்டுகளில் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். அனைவரும் தமது வலக்கரங்களை பீடத்தின் முன்பாக நீட்டுங்கள். உங்களுடைய வலது கரங்களை பீடத்தின் முன்பாக நீட்டுங்கள். இளையோர்களாகிய நாம் அர்ப்பணிப்பு, நம்பிக்கை, இறை விசுவாசம், விட்டு கொடுப்பு, தலைமைத்துவம் போன்ற பண்புகளை எமது வாழ்வாக்கி பங்கு பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஒன்றுபட்டு செயற்படுவோம் எனவும் அன்னை மரியாவினதும் இயேசு கிறிஸ்துவினதும் வழி நடந்து சொந்த விருப்பு வெறுப்புகளை விடுத்து ஒற்றுமையுடனும் எமது இளையோரின் முன்னேற்றத்திற்காக இடைவிடாது உழைப்போம் என இத்தால் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இளையோர்களுக்காக நாங்கள் மன்றாடி எங்களுடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் ஒவ்வொருவரும் ஏழைகள் மற்றும் தாழ்ந்தவர்கள் என புறம்பே தள்ளப்பட்டவர்கள் மத்தியில் நீதி, இறை பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை பகிர்ந்தளித்து வாழும் விசுவாச போராட்டத்தில் குறைச்சொல்லுக்கு இடந்தராமல் வாழ தூயாவியின் வல்லமையால் அவர்களை வழிநடத்தி காத்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். என்றென்றும் ஆட்சி செய்கின்றவரே, பிரிவினைகளோடும் பழிவாங்கும் மனநிலைகளோடும் புறம்பே தள்ளி ஒதுக்கப்பட்டு வேதனைகளோடும் விரக்தியோடும் வாழும் அனைவர் மீதும் மனமிறங்கியறலும் உமது அழைப்பிற்கேற்ப அனைவரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையாகவும் அன்போடும் புரிந்துணர்வோடும் வாழ்வதற்கு வேண்டிய அருளை நமக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுபவரே, இலங்கையிலும் பூமிப்பந்தின் பல பாகங்களிலும் அடக்குமுறையோடும் வேதனையோடும் வாழும் அனைத்து மக்களும் உமது ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் இலங்கையில் சகல இன மக்களையும் நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்த மனிதாபிமானமும் கண்ணியமும் நிறைந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவா, உமது அன்பையும் இரக்கத்தையும் வளங்களையும் ஆசீர்வாதமாக பெற்று வாழும் நாங்கள் எமது இள வயதினரும்
எம்மிடம் இருப்பதனை மற்றவர்களோடு அன்போடு பகிர்தலின் சாட்சிகளாய் என்றென்றும் வாழவும், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே இறங்குகின்றான் என்பதனை உலகின் அனைத்து தலைவர்களுக்கும் உணர்ந்தீற்று ஏழைகள் மட்டில் இறங்கி வாழும் மனப்பாங்கினை அவர்களுக்கு வளர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தலின் தெய்வமே இறைவா, எம் சமூகத்தில் உள்ள அனைத்து இளையோர் ஜுவதிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இளமை பருவம் மிகவும் இனிய அனுபவமிக்கது, சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்திட அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் அவர்களின் பொறுப்பை உணர்ந்து செயற்படவும், சிறப்பாக சமூகத்தின் நலனுக்காக அவர்கள் செயற்படவும் அருள் புரியும். மேலும் இன்னும் இல்லறேனும் வாழ்க்கையை செல்ல முடியாது, தவித்து கொண்டிருக்கும் இளையவரை ஆசீர்வதித்து அருள் புரிந்து அனைவரையும் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய சொந்த கருத்துகளுக்காக சிறு நேரம் மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இருக்கின்ற எங்களுடைய இளையவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். விசுவாசத்தை இழந்து நிற்கின்றவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். அவர்கள் ஆண்டவரை தேடவும். இன்னும் பல்வேறு சமூக தீமைகளுக்கு அகப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இளையவர்களை ஆண்டவர் அந்த தீமைகளிலிருந்து காத்திருள மன்றாடுவோம். குடிபோதைகளிலும் போதை வசுகளிலும் அடிமையாக இருக்கின்றவர்களை சிறப்பாக நினைத்து கொள்வோம். அவர்கள் அந்த தீமையிலிருந்து விடுதலை பெறவும், அவர்கள் தங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவர்கள் சமூகத்துக்கு வந்தவர்களாக இருக்க தேவையான அருளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். இன்னும் வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து நிற்கின்ற இளையோருக்காக நாங்கள் வேண்டுவோம். அவர்களுடைய கல்வி தகுமைக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், இன்னும் அவர்கள் எதிர்காலத்துக்காக மேற்கொள்கின்ற அவருடைய முயற்சிகள் அனைத்தும் அவர்களுக்கு வெற்றி அளிக்கவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். தந்தை இறைவா, அன்றைய நாளிலே எங்களுடைய இளையோருக்காக நாங்கள் மன்றாடி மூடம் நாங்கள் ஒப்புக் கொடுத்திருந்த உங்களுடைய மன்றாட்டு கல்லணித்து நீர் கனிவாக கேட்டருளம். எங்கள் ஒவ்வொருவருடைய இளையோர்களையும் ஆசீர்வதித்தருளம். அவர்களுக்கு நீராமை நல்ல ஒரு தந்தையாக தாயாக இருந்து அவர்களை எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். இறைவனே
தலைவனி இறைவனி தலைவனி வழிபொருளாயுமோடு என்னை வீட்டிடும் தேவா பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் சகோதரிகளையும் என்னுடைய துன்பங்களையுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக நியமனுக்கு ஏற்றதாகும்படி நின்றாடுங்கள். இரக்கமல்ல இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கையை உமக்கு ஏற்றதாக மாற்றிடுமை வேண்டுகின்றோம். அதனாலும் அது ஆசை அனைத்தின் நூற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியா உண்மையும் என்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் இல்லை இறைவன். என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக, ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவு உலகின் மீது பரிவன்பு கொண்டு, அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போலவே இருக்க திருவிழம் கொண்டு, இவ்வாறு நீரும் திருமணிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலாலும் மீட்டு எங்களுக்கு அருளினி. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்று அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை இனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவே பலின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டும். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகும் எங்களுக்கு வை மார்பணவாகும். அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவளவு உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கன்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நின்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பிறவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தரளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜஸ்வினான பிரகாசம் எல்லா திருநராகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தரளம். மேலும் இத்தளும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்து உமது திரும ஒளியில் ஏற்றறளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தோராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் எங்கள் பாதுகாவலர் புனித நீக்கலாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வழி இறைவனாகிய தந்தை துய்யாவியாரின் நன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். இருக்கிறேன்
ஆட்சி வருக, உமது திருவிழா உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிற எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவினர்களின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமா? நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கு இறைவனின் சமரியே, எங்கள் விளக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கு இறைவனின் சமரியே, எங்கள் விளக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கு இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கு வல்லவர். இந்த சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் பெயர் பெற்றோம்.
நான் காத்திருந்தேன் வாழ்வின் மழையாயம் சேர்ந்தாய் தாய் தந்தை மறந்தாலும் நீ மறவாமல் தாய் தந்தை மறந்தாலும் நீ மறவாமல் நீயாக வேண்டும் நன்றி பாடிடுவோம்
உறவு களிகமதில் தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். எங்களுடைய நிக்கலாறு ஆலயத்திலே இளையோர்கள் இந்த வாரம் முழுவதும் பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு இன்றைய நாளிலே தங்களுடைய இந்த தேசிய வார நிகழ்வை சிறப்பாக இன்று நிறைய திருப்பலியோடு அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நிக்கலார் ஆலயத்தை சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இன்றைய நாளிலே உங்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாரும் எங்களையோருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். உண்மையிலே அவர்கள் இந்த வாரத்தை சிறப்பாக அனுசரித்து கொண்டு வருகின்றார்கள். பல்வேறு செயல்பாடுகள், பல்வேறு செயல் திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து இன்றைய நாளை மிகவும் சிறப்பாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். எனவே அதற்காக உழைத்த ஒவ்வொரு இளையோருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களிலே பல்வேறு கடமைகளை ஏற்று பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூறும், அதில் நீர் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். இது என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. நன்றி கூறிமன்றாடுமா? ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமா? என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியா உண்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நாவாய் பதி
குடும்பங்கள் சேர இளையோர் வாழ மனவள்ளையா, சிறுவர்கள் பண்டு உயர்ந்திடும் கொடியுமையா, நீ கூட சொன்னாலே கவலை கரைந்தோடு நீ கூட சொன்னாலே கவலை கரை